கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் இணைப்பு என்பது விரும்பத்தகுந்த எதிர்பார்ப்பு மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தின் அத்தியாவசிய தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று மத்திய பட்ஜெட் 2022 குறித்து உரையாற்றிய அவர் பிராட்பேண்ட் இணைப்பு கிராமங்களுக்கு கூடுதல் வசதிகளை அளிப்பதோடு மட்டுமன்றி கிராமப் பகுதிகளில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க உதவும் என்றும் கூறினார். கிராமப் பகுதிகளில் பிராட்பேண்ட் இணைப்புடன் சேவைத்துறை விரிவடையும் போது நாட்டின் திறன் மேலும் பெருகும் என்றார். ஒளி இழை கேபிள் இணைப்புகளில் பிரச்சனை ஏதும் இருந்தால் அவற்றை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். புதிதாக இணைப்பு பெற்ற கிராமங்களில் ஒளி இழை கேபிள் கட்டமைப்பு பயன்பாடு குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். சுவாமித்யா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் இது தொடர்பான தனித்துவ நில அடையாளத்திற்கான PIN என்னும் நில ஆவணங்கள் பதிவும் இந்த நடைமுறையை எளிமையாக்கும் என்றார். गांवों की डिजिटल कनेक्टिविटी अब एक एस्पिरेशन भर नहीं है बल्कि आज की जरूरत है। ब्रॉडबैंड कनेक्टिविटी से गांवों में सुविधाएं नहीं मिलेगी बल्कि ये गांवों में स्किल युवाओं का एक बड़ा पुल तैयार करने में भी मदद करेगा। गांवों में ब्रॉडबैंड कनेक्टिविटी से सर्विस सेक्टर का विस्तार जब होगा तो देश का सामर्थ्य और ज्यादा बढ़ेगा। ऑप्टिकल फाइबर कनेक्टिविटी में अगर कहीं कोई दिक्कतें आ रही हैं तो उनकी पहचान और उनका समाधान हमें ढूंढना ही होगा। जिन जिन गांवों में काम पूरा हो चुका है वहां क्वालिटी और इनके प्रॉपर यूज के लिए प्रति जागरूकता फैलाना भी उतना ही जरूरी है। நிதித்துறை உள்ளடக்கத்தின் மூலம் பொருளாதார முடிவுகள் மேற்கொள்வதில் மகளிர் பங்கு உயர்ந்துள்ளது என்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் பெண்கள்தான் முக்கிய தூண் என்றும் பிரதமர் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். ஜல்ஜீவன் இயக்கம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இதன் கீழ் சுமார் 4 கோடி குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். चार करोड़ कनेक्शन देने का टारगेट हमने रखा है। इस टारगेट को हासिल करने के लिए आपको अपनी मेहनत और बढ़ानी होगी। मेरा हर राज्य सरकार से ये भी आग्रह है कि जो पाइपलाइन बिछ रही है, जो पानी आ रहा है उसकी क्वालिटी पर भी हमें बहुत ध्यान देने की जरूरत है। गांव के स्तर पर लोगों में एक सेंस ऑफ ओनरशिप आए, वाटर गवर्नेंस को बल मिले, ये भी इस योजना का एक लक्ष्य है। इन सभी बातों को ध्यान में रखते हुए हमें 2024 तक हर घर तक नल से जल पहुंचाना है। இன்றைய நிகழ்ச்சியின் மைய கருத்து பொதுமக்கள் எவரையும் பின்தங்கி விடாமல் பார்த்துக் கொள்வது என்பதாகும் என ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொழில்துறை தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து மத்திய பட்ஜெட்டின் தாக்கம் குறித்தும் விவாதிப்பார்கள்.